டைரக்டர் பிரபு சாலமன் இயக்கத்தில் ஆக்டர் ரானா டகுபதி, விஷ்ணு விஷால், சோயா ஹுசைன், ஸ்ரீயா பில்கோன்கர் மற்றும் பலர் நடிச்சு இன்னைக்கு திரையரங்குகளில் வெளியிருக்கிற திரைப்படம் கார்டன். இப்போ இந்த படம் பத்தின ரிவ்யூவை பார்த்துக்கலாம். ஒரு அழகான காடு, பாட்டன் போட்டன் காலத்திலிருந்தே பாதுகாத்துட்டு வந்த காடை கவர்மெண்டோட பொறுப்புல விடுறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த காடு அண்ட் அதுல வாழ்ற செடி கொடி உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தான் தான் பாதுகாவலன்னு வாழ்ந்துட்டு வராரு படத்தோட ஹீரோ. இப்படியே போயிட்டு இருக்க அந்த காட்டுல 6 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள பகுதியை ஒரு டவுன்ஷிப்பா மாத்த ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனி ட்ரை பண்றாங்க. அந்த டைம் காட்டோட பாதுகாவலன் என்ன பண்றாரு, காட்டை காப்பாத்துறாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, படத்துல ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்டர் ரானா டகுபதி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்ட் ஆக்டர் விஷ்ணு விஷாலும் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டியிருக்காரு. அவங்க அவங்க கேரக்டருக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே தந்திருக்காங்க. செகண்ட் பாசிட்டிவ் படத்தோட கதை. கதையோட கரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அண்ட் சூப்பர் ஆனதும் கூட. இந்த பூமி மனிதனுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தம் அப்படிங்கறது தான் கதையோட கரு. அது மட்டும் இல்லாம இதுக்கான வசனங்களும் நல்ல ஸ்ட்ராங்காவே எழுதியிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் படத்தோட சினிமாட்டோகிராஃபி. AR அசோக் குமார் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் காட்டோட அழகை அவ்வளோ அழகா படம் பிடிச்சி காட்டியிருப்பாரு. இவரோட சினிமாட்டோகிராஃபி மூலமா நமக்கு காட்டோட அழகை ரசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நேச்சுரலான சினிமாட்டோகிராஃபி. படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம்னா, படம் தொடங்கி 1st 45 minutes நமக்கு எந்தெந்த கேரக்டர் வராங்க, என்னென்ன பண்ண போறாங்க, இதனால வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னன்னு எல்லாமே தெரிய வந்துருது. ஆனா 2 hours 30 minutes படத்தோட டியூரேஷன், 45 minutesல எல்லாம் தெரிஞ்சுடு, மீதி இருக்கிற டைமும் இதே தான் வருது. புதுசா எதுவும் வரல, இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாச்சும் திரைக்கதையில ஆட் பண்ணிருக்கலாம். அடுத்து 2 female artists இருக்காங்க படத்துல, பட் அவங்க கேரக்டரால படத்துல என்ன யூஸ் இருக்குதுன்னு தெளிவா தெரியல. அதே போல சில கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மேலோட்டமா வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா கேரக்டர் டிஃபைன் பண்ணியிருந்தா நம்ம கதை கூட இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருப்போம். சில சீன்ஸ்லயும் கிளாரிட்டி இல்லன்னு சொல்லலாம். பாடல்களும் கும்கி படம் போல ஹிட் பாடல்னு எதுவும் இல்ல, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கும் எதுவும் இல்ல. சோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாவே இருந்துச்சு. மொத்தத்துல படம் 6 அறிவு படிச்ச மனிதனுக்கும் 5 அறிவு படிச்ச யானைகளுக்கும் இடையான ஒரு குட்டி போராட்டம்னே சொல்லலாம். சில சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் லாக்ஸும் படத்துல இருக்குது. சோ இது மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணினா படம் நல்ல ஒரு கான்செப்ட் புதிய விஷயத்த சொல்லித்தரும். கிட்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அனிமேஷன் எதுவும் இல்லாம காட்டுல இருக்க உயிரினங்களை தத்ரூபமா காட்டியிருக்காங்க. திரைக்கதையில மட்டும் கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிருக்கலாம், மத்தபடி ஓகே. படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க திரையரங்குகளை போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.